ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பானிபூரி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ரெண்டு விதமான பூரி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் டேட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் பானியும் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த பானிபூரியை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் இப்போ நான் காமிக்கிறேன். ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் ஈக்குவலாக ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம், வெள்ளை ரவை. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துன உப்பும் எண்ணெயும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அதை விட நல்லா ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் மாவை நம்ம ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டுடலாம். திக்னஸ் வந்து ரொம்பவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் திக்னஸ் எப்படி இருக்கணும்னு. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஷேப் பண்ணது போக இருக்கிற மாவை திருப்பி இதே மாதிரி திரட்டி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை மீடியமில் மாற்றிட்டு ஒரு ஒரு பூரியாக நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரு பூரி உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது போடலாம். பூரி மேலே சூடான எண்ணெயை இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா எல்லா பூரியுமே நல்லா உப்பி வந்துடும். பொறுமையாக ஒன்றுன்னா போட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஒரு ஒரு பூரி மேலேயும் நம்ம சூடான எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றுறதுனால நல்லா புசு புசுன்னு உப்பி வந்துடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேட்சில் நம்மளால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவு நம்ம போட்டுக்கலாம். ஒன்றுன்னா திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் கலரில் மாறியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் வந்து மைதாவே யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். அடுத்த மெத்தடில் நான் கொஞ்சம் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சூப்பரான கிறிஸ்பி பூரி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சஸுமே போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் எல்லா பூரியுமே தயார் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பி பூரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் அரை கப் மைதா, 1/4 கப் ரவை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு ஹார்டான கன்சிஸ்டன்சியில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். மாவு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம இது ஒரு சப்பாத்தி மாதிரி உருட்டிடலாம். பாருங்கள் திக்னஸ் இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு ஒரே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை நம்ம திருப்பி இதே மாதிரி உருட்டிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம்.
எல்லா மாவையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி பூரி மேலே நம்ம எண்ணெய் எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா புசு புசுன்னு சூப்பராக நமக்கு பானிபூரி தயாராகிடும். ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. நம்மளோட செகண்ட் மெத்தட் கிறிஸ்பி பானிபூரி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம காரம் பானி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக புளி, 1 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி இலை, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு நம்ம வந்து தஹி பூரி, பேல் பூரி அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பானிபூரிக்கு யூஸ் பண்ணுறப்போ இதை நல்லா வடிகட்டிடணும். இப்போ நம்ம வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட காரம் பானி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் பானிக்கு 1 கை அளவு திராட்சை சேர்த்துருக்கேன், காஞ்ச திராட்சை. 1 கை அளவுக்கு பிளாக் டேட் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதே மாதிரி 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான வெல்லம், இது எல்லாத்தையுமே நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச டேட்ஸும் கிஸ்மிஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். புளி தண்ணியும் வெள்ளத்தண்ணியும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச புளி தண்ணியும் வெள்ளத்தண்ணியும் சேர்த்து கலந்து வச்சிடலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸும் திராட்சையும் அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்வீட் பானி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரக பவுடர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் பானி தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரக பவுடர், இது கூட தேவையான அளவு பிங்க் சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை அந்த பொட்டேட்டோவோட சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ மசாலா தயாராகிடுச்சு. நம்ம இந்த காரம் பானியை 1 வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டைஜஷனுக்கு கூட ரொம்ப நல்லது இது. இந்த ஸ்வீட் பானியை நம்ம 15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தஹி பூரி, பேல் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி பானிபூரி தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.